நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்ய கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ஜெ ரஹீம் உரை. ஒரு வாரத்திலே அது மண்ணா போயிடுச்சு. காரணம் என்னன்னா அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையில் சாதி மத வழக்குகளிலும் மற்றும் வெடிமருந்து வழக்குகளிலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இல்லை. அதோட கோயம்புத்தூரில் குடும்பத்தால் வீதியில் உட்கார்ந்து போராட்டம் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு. அந்த கொந்தளிப்பினுடைய எதிர்மொழியாக மிகப்பெரிய ஒரு செயல்பாட்டு தமிழ்நாட்டு முழுக்க நடக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பா இருந்தது மக்கள் மத்தியில. இது நடுத்தர இந்த திமுகவுக்கு அறிஞர் சேவம் செய்யக்கூடிய என்ன பண்ணாங்க, உள்ள போட்டு அதை கழிச்சுட்டாங்க. சரி, அந்த நேரத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்தது, நடக்க தேதி அறிவிக்கப்பட்டது. அந்த நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எங்கடா இஸ்லாமியருடைய வாக்கு கிடைக்காம போனோம், மாவட்டத்துக்கு ஒரு கவுன்சிலர் நமக்கு எங்க கிடைக்காம போனோம்ன்ற நம்பிக்கையில என்ன பண்ணாங்க, உடனே முதல்வர் சந்திக்கிறாங்க. முதல்வர் அப்போதான் ஆதிநாதன் தலைமையில் ஒரு குழு ஆரம்பிச்சு. அந்த குழு யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டது, அந்த 700 ஆயுதந்தை செய்வாசிகளுக்காக அல்ல, 38 இஸ்லாமிய செய்வாசிகள் விடுதலை சமத்துக்காக மட்டும்தான் அந்த ஆதிநாதன் குழு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு பொய்யான தகவலை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிக்கிறார். என்ன சொன்னார், ஆதிநாதன் குழு அறிக்கையின் அடிப்படையில் தான் சுமார் 300 பேரை பண்ணியிருக்கோம். அந்த 300 பேர்ல 7 ஒரு சமூகத்தை இந்த சமூகத்திற்கு முதல்வர் சொல்றாரு. அந்த நேரத்துல இந்த பேர் உட்கார்ந்து என்ன சொல்றான், என்ன ஒரு பொய்யான சட்டமன்ற கூறியிருந்தாய், ஆதிநாதன் குழு யாருக்காக எப்போது இன்னைக்கு அதை பத்தி பேசாம எதையா பேசுற அப்படின்னு சொல்லி முதல்வர் கேட்கமா இல்ல, கேட்கவே இல்லை. அப்போ இந்த ஆதிநாதன் குழு இந்த இஸ்லாமிய சினிமாசின் முதலீட்டாளர் மட்டும்தான் ஆரம்பிச்சது. ஆனா அதை பத்தி பேசாம முதல்வர் திசையை மாற்றி இன்னைக்கு என்ன பண்றாரு, மனுவ நாங்க ஆளுநர் கிட்ட கொடுத்துருங்க. நீங்க தானே சொல்றீங்க, வேலைக்கு மேல திமுகவும் சொல்றீங்க, திமுக இருக்கக்கூடிய நம்ம சமூக அமைப்புகளும் சொல்றீங்க, ஆளுநர் இங்க பேச கேட்கறதுல